ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு டிப் வந்து பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு சில டிப் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் அடுப்பு வந்து இது மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இது போல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் உங்களோட கேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எனக்கு வந்து போதுமானது. அழுக்கு வந்து நிறைய இருந்தது அப்படின்னா தாராளமாக இன்னொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்யூட் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவலாக குவான்டிட்டியில் வந்துட்டு இது இருக்குங்களா, வினிகர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. வினிகர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம குக்கிங்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா தான் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா நுரைச்சி வரும், கை வந்து வைக்க வேண்டாம். ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ் இருந்தது அப்படின்னா எடுத்து இது போல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வரும், பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மூணுமே வந்து சேர்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம கேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே வந்து கரை நிறைய இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. எந்த கரையாக இருந்தாலும் சரி, இது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த கேஸில் இருக்க பிசுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். சப்போஸ் அப்படியே உங்களுக்கு போகல அப்படின்னா இன்னொரு பொருள் வந்து சொல்கிறேன். அது வந்து எந்த பொருள் எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு ஃபுல்லாக வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கரை வந்து எண்ணெய் கரையோ அல்லது எண்ணெய் பிசுக்கும் நிறைய இருந்தது, அது மேலே வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி இடத்துல வந்து லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நிறைய வந்து நுரை வரும். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கையில் வந்து படாத அளவுக்கு நீங்கள் வந்து இது போல் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து ஊற விட்ட பிறகு நார்மல் கையிலே வந்து இது வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அலர்ஜி வரும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா க்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம். இதை வந்துட்டு அந்த எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா இது படும்படியாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இது போல் நம்ம பண்ணும்போது அந்த 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நம்ம கேப் கொடுக்கும்போது அந்த கேஸில் இருக்க அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிருங்க. இந்த ஓரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நான் டூத் ப்ரஷ் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சில்வர் ஸ்க்ரப்பர் வந்து எடுக்க வேண்டாம், க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ரஷ்லேயே வந்து இது வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேஸ் அடுப்பு வந்து ரொம்பவே பளபளன்னு புதுசு போலவே இருக்குங்க. ஸோ இந்த 3 பொருள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த உள்ளே இருக்கும் இல்லைங்களா அந்த சில்வர் ரிங்கு, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் இது போல் தேய்ச்சிக்கலாம். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த அடுப்பில் வந்து இன்னும் கரை போகலை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம துணிக்கு போடுறோம் இல்லைங்களா வாஷிங் பவுடர், அதை வந்து சேர்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் அந்த பவுடர் வந்து அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இருக்கிற அதாவது மீதி இருக்கிற அந்த கரையும் வந்து நல்லா தாராளமாக வந்துடும். இது போல் சைட்லலாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது இதுலேயும் வந்து இது போல் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களில் வந்து நிறைய வந்து கரப்படைய சான்ஸ் இருக்குது, ஸோ அதை மட்டும் நல்லா இது போல் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரப்பருக்கு பதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார் இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்டிக் நார், இதிலே வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா என் கழுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஸோ இந்த பிளாஸ்டிக் நார்லேயே வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தொட்டு இது போல் நம்ம தேய்க்கும் போது நல்லா நுரை வந்து நல்லா சூப்பராக வருங்க. இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து அந்த கேஸோட அடுப்பில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் தாராளமாக போகுங்க. இது போல் நம்ம செய்துக்கலாம். இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே தான் வந்து ரொம்ப நிறைய வந்து ஆயில் கரை வந்து படிஞ்சிருக்கும், ஸோ அங்கேயும் வந்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டாச்சு, ஒரு 10 நிமிஷம் கடிச்சிட்டு இது வந்து தண்ணி நிறைய இழுக்கும், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு இது போல் தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து நிறைய இழுக்கும் இல்லைங்களா, அதனால் நியூஸ் பேப்பரோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ அல்லது வேஸ்ட் கிளாத் எது இருந்தாலும்
நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துருக்கிறேன். இது போல் தொடச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து செலவாகும். அதே நேரம் அது தண்ணி ஊற்ற ஊற்ற அதில் வந்து நுரை வந்து ரொம்ப நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த நியூஸ் பேப்பர் வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த நியூஸ் பேப்பர் வச்சு துடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பரோடு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த நியூஸ் பேப்பர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுக்கு எல்லாத்தையும் அந்த நியூஸ் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு பிறகு மீதி அந்த சைட்லலாம் எங்கே இன்னும் அழுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினாக அந்த கார்னரில் தான் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இதுக்கு பிறகு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து போட்டு துடைக்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் தாராளமாக வந்து வந்துடும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நுரை வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நுரையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கேஸை வந்து இது போல் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நிஜமாகவே புதுசு போலவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து 1 வீக் வரைக்குமே அந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பளபளன்னு இருக்குது. இந்த டிப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு அடுப்பும் ரொம்ப வந்து அழகாக இருக்கும், ரொம்ப பளபளன்னு இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு ஒரு டவல் வந்து எடுத்து தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சும் எடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் நம்மளோட கேஸ் அடுப்பு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம தொடச்சி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பிசுக்கு இருந்தாலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது போல் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து நம்ம அதே போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.